இன்றைக்கி வந்து நம்ம ஷார்ட்கட் சீரீஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மைக்கா உற்பத்தி வந்து அதிகம் பண்ணக்கூடிய நாடுகளோட லிஸ்ட்டை பற்றின ஷார்ட்கட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை மாதிரி நீங்கள் நிறையா ஷார்ட்கட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதில் வந்து நம்ம ஷார்ட்கட் சீரீஸில் வந்து நம்ம நிறைய போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு மைக்கா உற்பத்தி அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைக்கா உற்பத்தி வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு பார்க்கலாம். பிரேசில், ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா, நார்வே, இந்த ஐந்து நாடுகள் தான் வந்து உலகத்தில் வந்து அதிகமாக வந்து மைக்கா உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள். இப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா வந்து பிரெயின் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஷார்ட்கட்டு. ஸோ மறந்துடாதீங்க, ரொம்பவே ஈஸியான ஒன்று தான். ஸோ பிரெயின்ங்கிறது தான் இதுக்கான ஷார்ட்கட்டு. நீங்கள் எப்படி நினச்சிக்கலாம்னா மைக்கானோட மை பிரெயின் அப்படின்னா வச்சுக்கோங்க. ஸோ மைங்கிறது மைக்காவையும் பிரெயின்ங்கிறது வந்து இதுக்கான ஷார்ட்கட்டையும் குறிக்கும். ஃபஸ்ட்டு இந்த பிரெயினில் பிங்கிறது வந்து பிரேசிலையும், ஆறுங்கிறது வந்து ரஷ்யாவையும், ஏங்கிறது அமெரிக்காவையும், ஐங்கிறது இந்தியாவையும், என்னங்கிறது வந்து நார்வையும் குறிக்கக்கூடியது. அவ்வளோதானப்பா, தேங்க்யூ. ஸோ இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு, மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் வந்து ஷார்ட்கட்டுக்கும் தனியாக ஒரு நோட் கூட போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வந்து தினமும் ஒன்றுமே வந்து ஷார்ட்கட் சீரீஸை பற்றி நிறைய போடுவோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து பாடத்தையும் கவர் பண்ணிடுவோம். என்ன அப்படின்னா வந்து கடந்த கொஞ்ச நாட்களே வந்து ஷார்ட்கட் சீரீஸ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது, இனிமேல் வந்து ரெகுலராக வந்து நம்ம பாடத்தையும் வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான்பா, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.